ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ஐ ஆம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகேகர் பாலா இடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ காலேஜ் தமிழ்நாடு கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் நியூஸ் இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காலேஜ் ரீஓப்பனிங் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அது வந்து நவம்பர் பதினாறு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது பல பிரச்சனைகள்னால வந்து திரும்ப போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதி வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாம் தேதி காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் ரீஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று வந்து தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அன்பழகன் அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் கூட கொடுத்துருக்காரு இது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத பார்த்துருக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி திறக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ வந்து கொரோனா பிரச்சனைகள்னால வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள் திறக்காமையே இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் திறக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யூஜிசி அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அதாவது ஏஐசிடி எல்லாருமே வந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டாம் தேதி கல்லூரிகள் திறந்துக்கலாம் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அது எல்லா கல்லூரிகளுக்கும் இல்லாமல் யாருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆய்வு மாணவர்கள் அதாவது எம்ஃபில் பிஹெச்டி முழு நேர படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸு அதாவது அறிவியல் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு சயின்ஸு இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே டிசம்பர் ரெண்டாம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஒன் மோர் நியூஸ் என்ன அடிஷ்னல் நியூஸ் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்க்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ டிசம்பர் ரெண்டாம் தேதி எல்லா காலேஜ் ஸ்டாஃபும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே கா காலேஜுக்கு வரணும் ஸோ இவங்களுக்கு வந்து வகுப்புகள் இருக்கும் மற்ற வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காலேஜுக்கே வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் நடத்தலாம் மற்ற வகுப்புகளை வந்து யூஜி

பிஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்ஃபில் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்லூரி திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உயர்கல்வி அமைச்சர் வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் ஸோ இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புயல் கூட உருவாகுது அது வந்து புயல் வந்து வலுப்பெற்று டிசம்பர் ரெண்டில் கூட வந்து ஒரு அதனுடைய பாதிப்புகள் இருக்கான் அப்படிங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே மாணவர்கள் மத்தியில் ஸோ கல்லூரிகள் திறக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நேற்று அவர் சொன்ன நியூஸ் படி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் வந்து டிசம்பர் ரெண்டு இப்போ குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னொரு அப்டேட் நியூஸோடு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்